ஸோ ஹலோ வியூவர்ஸ் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆயுஷ் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஆயுஷ்கான ரேங்க் லிஸ்ட் பார்க்க போகிறோம் இது வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் சீட்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் கோட்டா சீட்ஸுன்னு ப்ரைவேட் காலேஜஸில் தான் இந்த வீடியோ என்ன ரேக் லிஸ்ட்டுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம உன்னாடியே கொடுத்திருந்தாங்க பட் இப்போ தான் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ எக்ஸ்பெக்டட் டேட் வந்து நம்ம வந்து இப்போ பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கான எஸ்பெக்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரவுண்ட் த்ரீ மெடிக்கல் எம்பிபிஎஸ் ரவுண்ட் த்ரீ மூலியன்னே பேராமெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அது ஸோ அதான் வந்து இப்போ ராணிகிருஷ்ணா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு மார்க் வந்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு மார்க் எடுத்துக்காங்க ஸ்வனிக்கான்னு சொல்லிட்டு ஏ இவங்க வந்து ஓசி கேட்டகரி ஸோ இது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்லேயே முடிஞ்சிருச்சு நம்ம அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அனாலிசிஸில் ஸோ அதனால் வந்து நிறைய பேர் பேராமெடிக்கலுக்கு வெயிட் பண்ணுறாங்க சில பேர் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் போய் எம்பிபிஎஸ்சும் பிடிஎஸும் சேர்ந்துருக்காங்க ஸோ மணி கொஞ்சம் லோ லெவல் பீப்புள்ஸ் வந்து பேராமெடிக்கல் படிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸில் இருப்பாங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படினா மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பேருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க லாஸ்ட்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து ஆயுஷ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மார்க் கம்மி பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து ஒன் ஒன் த்ரீயும் அதர்ஸ்க்கு வந்து ஒன் சாரி எயிட்டி செவனும் கொடுத்துனாங்க ஸோ அதெல்லாம் எயிட்டி செவனுக்கு வரலும் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மொத்தம் மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பேர் இல்லை வந்து எத்தனை பேர் வந்து இங்கே என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்ஸ் கால் டிக்கெட் நீட் ஸ்கோர் கார்டு ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு அண்ட் டி சர்டிஃபிகேட்டு ஸோ கவுன்சிலிங் எங்கே நடக்குது நேரில் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேங்கிறது நிறைய பேர் கொஷினாக இருக்குது அது வந்து கண்டிப்பாக நேரில் தான் இருக்கும் அதுதான் வந்து நம்ம எம்பிபிஎஸ்க்கு ஃபாலோ பண்ணாங்க ஸோ பிடிஎஸ்க்கு வந்து நேரில் தான் இருக்கும் ஏன்னா யோகா நடிச்சிட்ட பற்றிக்கும் வந்து நேரில் தான் கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அதனால் இதுக்கும் நேரில் தான் வரதுக்கு வாய்ப்பு லொக்கேஷன்ஸ் மேபி மெயினும் வந்து மேபி அவுட் அவுட்டோர் ஸ்டேடியமாக இருக்கலாம் இல்லைனா வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஏதோ ஒரு காலேஜில் வந்து மெடிக்கல் காலேஜஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த அப்டேட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் சைடு தான் வெயிட் பண்ணும் ஸோ நம்ம வந்து ஏப்ப ஷெடியூல் எக்ஸ்பெக்டட் ஷெடியூல் என்ன எக்ஸ்பெக்டட் ரேங்க் என்னங்கிறத மெயினும் இன்னொரு ரேட் டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்